உலகமே இதை நம்ப முடியாமல் கூட நம்ம நம்மளுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்க நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையே அது நிறைய காரணம் அடங்கி இருக்குது. பொழுது விசுவாசம் சொல்லும் பொழுது நம்மளோட நம்பிக்கைக்கு நம்ம உண்மையா இருக்கணும், அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஓகே, நம்மளோட நம்பிக்கைக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நீங்க மத்தேயு 6:24 எடுத்து வாசிங்க தமிழ்ல. ஒரே நேரத்துல வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை பகைத்து மற்றவனை ஒருத்தனை பகிச்சுக்கிட்டு ஒருத்தனை நேசிப்பான் போட்டிருக்கு. படிங்க, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசைட்டை பண்ணுவான். அல்லேலூயா. அப்ப no one can be faithful to two masters. ரெண்டு எஜமானுகளுக்கு யாராலும் ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியாது. அதே மாதிரி ரெண்டு விதமான நம்பிக்கைக்கு ரெண்டு விதமான விசுவாசத்திற்கு ஒரே நேரத்துல நம்ம உண்மையா இருக்க முடியாது. We can't believe two things at a time. இது கொஞ்சம் ஆழமான ஒரு கணக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டு விதமான காரியத்தை முன்னுக்கு வைத்து ரெண்டையும் நம்ப முடியாது. ஒன்னுதான் நீங்க நம்ப முடியும். அப்ப அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க கர்த்தரை நம்புறீங்கன்னா வேற எதையும் நீங்க நம்ப கூடாது. ஆண்டவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல எதையுமே நீங்க நம்ப கூடாது. வேற ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி காட். அது பேர் தான் விசுவாசம். யூ பீங் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பிலீஃப் இன் காட். நீங்க உங்க நம்பிக்கைக்கு விசுவாசமா இருக்கீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, அதாவது துரோகம் பண்ண மாட்டீங்க. யூ டு நாட் பிட்ரே யுவர் பிலீஃப் இன் காட். ஆண்டவருக்கு நீங்க துரோகம் செய்யறது கிடையாது. இப்படிதான் நம்ம ஆண்டுக்கு உண்மையா இருக்க முடியும். பாருங்க, நம்ம ஒரே நேரத்துல இது பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் இது நெகட்டிவ்னு நம்ப முடியாது. ஐதர் வான் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அதாவது சந்தேகம் உள்ள மனுஷன், விசுவாசத்தில் உறுதி இல்லாதவன், அவன் பாசிட்டிவ் நம்புறான் நெகட்டிவ் நம்புறான். அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் எதையுமே பெற்று படிங்க. எட்டு, நீங்க நம்புறீங்க அப்ப இது பேரு விசுவாசம் இல்ல. இது பேரு விசுவாசம். நீங்க வந்து ரெண்டுமே நம்புற வசி ஏதாவது ஒண்ணு நம்பி உண்மையா இருக்க முடியும். உங்க நம்பிக்கை இருக்க முடியும். நீங்க ரெண்டையும் ஒரே நேரத்தை நம்புனீங்கன்னா இட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஃபெய்த். அது ரெண்டையும் நீங்க பார்க்கறீங்க. ஓகே, படிங்க. தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ். யூ ஆர் நாட் ஸ்டேபிள். உன்னால நிதானமா நடக்க முடியாது. எதையாவது உன்னை நம்ம பிடித
50% வந்து உங்களை விசுவாசத்துல வைக்கிறீங்க 50 இன்னொரு 50% வந்து அவிசுவாசத்து மேல வைக்கிறீங்க அப்படியானால் தேவன் எப்படி உங்களுடைய தேவையை சந்திப்பார் எப்படி கொடுத்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றுவார் இப்படிப்பட்ட ஆட்களை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும் காரணம் உங்க டபுள் மைண்ட் 50% on unbelief 50% on belief 50% அவிசுவாசம் 50% வந்து விசுவாசம் இருக்குது எப்படி தேவன் காரியம் நீங்க உறுதியாய் 100% விசுவாசத்துல இறங்க வேண்டும் உறுதியா நிக்க வேண்டும் இதுதான் ஆகும் இதுதான் தேவன் இது நடக்கும் தேவன் சொன்னால் இது ஆகும் சொல்லி நீங்க விசுவாசமா இருக்கணும் நீங்க அதுக்கு நீங்க அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்கு நடுவுல நிறைய நெகட்டிவான எவிடன்ஸ் எல்லாம் வரும் நீங்க அது மேல உங்க நம்பிக்கை ஏற்றக்கூடாது இவங்க சொல்றதும் கரெக்ட் தானேன்ட்டு இவங்க சொல்றதும் சரிதானே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருபோதும் ஏமாந்துடவே கூடாது ரொம்ப உறுதியாய் நீங்க இருக்கணும் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரஹாம் சாரா இவங்களுக்கு 99-100 வயசு இருக்கும் பொழுது அது கிளியரா நம்மளுக்கு தெரியும் இயற்கை கற்பார்மான காரியம் என்னன்னா அவங்களால குழந்தை பெற முடியாது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது காரணம் வயசாச்சுன்னு சொல்லி அப்ப இயற்கை சொல்லுது இம்பாசிபிள் இயற்கை சொல்லுது முடியாது இது நெகட்டிவ் முடியவே முடியாது பாசிட்டிவாக சான்ஸ் இல்லைன்ட்டு ஆனா ஆபிரஹாம் எங்க விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறான் எப்படின்னு பாத்தீங்கன்னா என் தேவன் சொன்னால நிச்சயமாய் ஆகும்
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமோட காலத்துல அவனோட சொந்த வேலைக்காரங்களே அவன் கூட தங்கியிருந்த அக்கம் பக்கமே என்ன போயிருப்பாங்கன்னா, என்ன ஆபிரகாமே இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறியா, இந்த மாதிரி நடக்க போகுது, உனக்கு வயசு 100 ஆச்ச, இது ஆகுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நெகட்டிவான எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது ஆகவே ஆகாது என்று சொல்லி இதெல்லாம் பார்த்தாம அது மேல நம்பிக்கை வைத்தனா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. இல்லை, என் தேவன் சொன்னார், நான் அதை மாத்திரம் தான் நம்புவேன், என்னோட நம்பிக்கைக்கு நான் விசுவாசமா இருப்பேன், என்னோட நம்பிக்கை நான் உண்மையா இருப்பேன், அது பேர் தான் விசுவாசம். He is very faithful to his own belief on God. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற நீங்க ரோமர் 4ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாச தகப்பன் என்று தேவன் அழைக்கிறார். அப்போ உங்க விசுவாசம் இப்படியாக தான் இருக்க வேண்டும். அப்போ உங்க விசுவாசம் ஆக்ஷன்ல இருக்கணும். ஒரு சில பேர் விசுவாசம் எப்படின்னா, நான் நம்புறேன் நான் நம்புறேன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்னும் அது அது ஒரு செயல்படு எதுவுமே இருக்காது. அப்படியே உட்காந்துட்டு ஆண்டு சொன்ன நடக்கும் சும்மா காத்துட்டு இருப்பாங்க. அதனால பாருங்க, யாக்கோப் 2 அதிகாரம் 17 வசனம் வசனத்தை வாசி பாருங்க. புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அது செத்ததாக இருக்குமா? விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அது செத்ததாக இருக்குமா? அப்ப நான் நம்புறேன் என்று சொல்லிட்டு அதன்படி நடக்காம, அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ கானானுக்கு போய் ஆகணும், கானான் உனக்கு வைத்திருக்கிறேன்ட்டு, நீங்க நான் நம்புற ஆண்டவர் சொன்ன எனக்கு கானானு கொண்டு போவார்னு சொல்லி நீங்க எகிப்து நேரம் நடந்து போனீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நீங்க கானானுக்கு போய் கானானுக்கு நடந்து போகணும். இன்னொரு வார்த்தை, walk into the promise of God. தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நேராய் நடக்கிறவன் தான் விசுவாசம் என்று சொல்ல முடியும். அதுக்கு எதிரான பாதைக்கு எதிரான இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க விசுவாசம் நடக்க கிடையாது. So you must understand, when God releases a promise, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார்னா நிச்சயமாய் அது செய்து முடிப்பார். வாக்கு தந்த தேவன் நிறைவேற்ற உண்மையோராக இருக்கிறார். நம்ம அதை பெற்றுக்கொள்ள உண்மை உள்ள விசுவாசியா இருக்கிறோமா தான் நம்மளுடைய கேள்வியாக நீங்க இருக்குது. அப்ப நீங்க கருத்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு, இதுதான் faith in action. அப்ப விசுவாசம்ன்றது நம்ம அதன்படி வாழணும், அதாவது பெற்றுக்கொண்டது போல வாழணும். ஆண்டு சொல்லிட்டு ஆயிருச்சு, ஆண்டு பேசிட்டாருல அது நடந்துருச்சு, ஐ டோன்ட் ஹேவ் டு வரி. நம்ம ஆண்டு சொல்லிட்டாரு ஆனா நடக்கல, இன்னும் பாப்போம் காத்திருப்போம் அப்படின்ட்டு வருத்தத்தோடு காத்திருந்தோமா, அதுல ஆக்ஷன் கிடையாது, அது ஆக்ஷன் கிடையாது. ஓகே, அது எந்த ஒரு இதுவும் கிடையாது, செத்ததாக இருக்கு உங்க விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆண்டு செஞ்சு முடிச்சு மகிமைப்படுத்திட்டு இனி அந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது, யோசிக்க கூடாது. மத்தெல்லாம் கற்று பார்த்துக் கொள்வார், சொல்லித்தரல சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வைத்துட்டு போயிடணும். இதுக்கு பேர் தான் விசுவாசம்.